अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजगेसरि व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தரம் சூக்ஷமம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தான் எதாக இருந்தாலும் கணிச்சு தான் சொல்ல முடியும். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பி வைக்கலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு உங்களுக்கான ஆலோசனைகளை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். இன்றைய நாள் ஜூன் 13ஆம் தேதி 2022, சுபக்ருத்து வருடம், வைகாசி மாதம், 30ஆம் திருநாள், அனுஷம் நட்சத்திரம், விருச்சிக ராசி, வளர்பிறை சதுர்த்தி தசி திதி, மேஷ ராசிக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலேயே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போகிறது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையில் நடக்கும். ராகு காலம் காலை 7:30 9 மணி வரையும், யமகண்டம் காலை 10:30 12 மணி வரையும், குளிகை மதியம் 1:30 3 மணி வரையும். சுபஹோரைகள் காலை 6:00 முதல் 7:00 வரையும், மதியம் 2:00 முதல் 3:00 வரையும், இரவு 9:00 முதல் 10:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களுக்கு முக்கியமாக சொல்லணும்னா இந்த கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு, பிரச்சனைகள் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ஆவணங்களை சரிபார்த்து கொள்வது நல்லது. தேவையில்லாமல் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய ஒரு அம்சம் இருக்கிறது. உங்கள் வண்டி சர்வீஸுக்கு விடுறது கூட ஒரு பெரிய பரிகாரமாக மாறும். ரிஷபராசி நண்பர்களுக்கு மனப்பொருத்தம் எந்தளவுக்கு இருக்கோ அதே மாதிரி மற்றவங்களை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையும் வேண்டும். வெளியிருக்கக்கூடிய நபர்களை வந்து நம்ம ஒன்று நினச்சிட்டு பேசுவோம், ஆனால் அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் நல்லதாக இருக்கும். அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சு பேசுகிறது நல்லது. இன்றைய நாள் கொஞ்சம் கோபத்தின் வெளிப்பாடு நிறையா இருக்குன்னு சொல்லலாம். கவனமாக பேசுதல், மற்றவங்களை சந்தேகப்படாமல் இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை நடும். இத்தோன ராசி நண்பர்களுக்கு மன ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி நண்பர்களுடைய உதவிகள் சப்போர்ட் கிடைக்கணும்னா அதற்கு தகுந்தவாறு நீங்களும் கொஞ்சம் செலவு பண்ணணும். செலவுங்கிற ஒரு விஷயம் இன்றைய நாள் நீங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் எதிர்பார்க்குறதோட பெரிய லாபம், முன்னேற்றம், வளர்ச்சி கிடைக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடகராசி நண்பர்களுக்கு காதல் கைகூடும், அருமையான ஆண் குழந்தை பிறக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி, இரத்தத்தின் குறைபாடு, தசைகளின் குறைபாட்டின் காரணமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், மனசில் ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிம்மராசி நண்பர்களுக்கு வீடு, வண்டி, வாசல், சொத்துக்கள் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் ஆசிரியர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டங்களாக இருக்கப்படுது. நல்ல ஒரு தனப்பிராப்தம், பணம் வருவாய் வருவதற்கான நல்ல ஒரு நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது. கன்னிராசி நண்பர்களுக்கு மெயினாக ஆடிட்டிங், அக்கௌண்ட் சார்ந்த உத்தியோகிகளுக்கு யோகமான காலகட்டங்கள். உங்கள் மனசில் நிறைய எண்ண ஓட்டங்கள் வரும். அந்த எண்ண ஓட்டங்கள் வந்து நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் உபயோகப்படுத்துவீங்க. உங்களுடைய நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மற்றவங்களுக்கு ரொம்ப ஒரு வசீகரமான விஷயங்கள் கொடுக்கும், அட்ராக்ஷன் கொடுக்கும். அதனால் நீங்கள் அவங்களோட நல்ல ஒரு இணக்கத்தோட பல நல்ல விஷயங்கள் சாதிக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். துலாம் ராசி நண்பர்களுக்கு எப்பவுமே அதிகமாக பேசுகிறவங்க இன்றைய நாள் ரொம்ப சொற்பமாக பேசுவீங்க, ரொம்ப கம்மியாக பேசுவீங்க. அது என்ன நடக்கும்னா, ஓ உங்ககிட்ட ஆக்சுவலாக வேறு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல் இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆர் அவங்கக்கிட்ட ஏதோ பிரச்சனை போல் இருக்கு, அதனால் நீங்கள் உங்கள் கோபத்தில் நீங்கள் பேசாமல் இருக்கீங்கன்னு நினச்சிப்பாங்க. ஆக்சுவலாக அது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நல்லதுன்னு தான் சொல்லலாம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பெரிய தன பிராப்தம் ஏற்படும். குடும்பத்தில் பெரிய ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். இதனால் குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக பார்த்துக்கணும். விருச்சிகராசி நண்பர்களே மற்றவங்களுக்காகவே எப்பவும் யோசித்து மற்றவங்களுக்காகவே திங்க் பண்ணி உங்களை பற்றி நீங்கள் எப்பவுமே திங்க் பண்ண மாட்டீங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், உங்கள் உடல்நிலை நல்லா இருந்ததுன்னா தான்
நம்ம உழைக்கவே முடியும். ஒரு போர் வீரர்கள் மாதிரி விருச்சிக ராசி நண்பர்கள், அது இன்றைய நாள் வந்து உங்கள் உடல்நிலைகளில் ரொம்ப அக்கறை தேவை. நல்ல விஷயங்களை பற்றி சிந்திப்பீங்க, நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே சில பேர் நீங்கள் ஃபோன் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க. ஒரு மனிதரை பற்றி நினைப்பீங்க, அவரே ஆக்சுவலாக உங்ககிட்ட வந்து பேசுவார் இல்லை ஃபோன் பண்ணுவார். இந்த மாதிரி ஏதோ ஒன்று கண்டிப்பாக நடக்கும். ஆனால் உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப அக்கறை தேவை அப்படின்னு சொல்லலாம். கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். தனுசு ராசி நண்பர்களுக்கு, நண்பர்கள் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இரவு நேரத்தில் தூக்கம் அப்படிங்கிறது இருக்காமல் போகலாம். கண்முழிச்சு வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஒரு சில கனவுகள் வந்து கொஞ்சம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சுப விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வண்டிக்கு சர்வீஸ் பண்ணுறது, சைலன்சர் பிளாக் ஆகிருந்தனா அதெல்லாம் கிளியர் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்களாக எடுத்துக்கொள்ளலாம். மகர ராசி நண்பர்களுக்கு, முக்கியஸ்தர்கள்னு சொல்லலாம், உங்கள் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கலாம், ஒரு டீச்சராக இருக்கலாம், உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, அவர் உங்கள் நண்பராக இருப்பாங்க. அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும், பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு நாளாக இந்த நாள் மாறும்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்கத்தோட நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்ல ஒரு கனமான தனப்பிராப்தம் பணப்பிராப்தம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் மாறும்னு சொல்லலாம். கும்பராசி நண்பர்களுக்கு, புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், பழைய வேலையிலிருந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஏதாவது பண்ணலாமா, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணி பார்க்கலாமான்னு திங்க் பண்ணுவீங்க. தொழில் அப்படிங்கிறது உங்கள் மனைவி பேரில் பண்ணலாமா இல்லை உங்கள் கணவர் பேரில் பண்ணலாமான்னு திங்க் பண்ணுவீங்க. வீட்டில் நிறையா விஷயங்கள் வந்து எதிர்மறையாக நடந்துட்டுருக்கு, நமக்கு ஒருத்தருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலமையில் உங்கள் மாமியாருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய நல்ல நாளாக மாறும். மீனராசி நண்பர்களுக்கு, தொலைதூர பிரயாணங்கள் அப்பா மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும், முன்னோர்கள் மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். நரசிம்ம சுவாமியின் அனுகிரகம் என்ற நாள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வர்றது இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் கொடுக்கும். எல்லா விஷயங்களுமே நீங்கள் நினைத்தவாறே ரொம்ப அருமையாக நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் அல்ல, ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோபவந்து சமஸ்தசன் மங்களானி பவந்த்ரோணவன் வந்தது தாஸ்து. நன்றி.